ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டிஸ் விலாக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அவள் பாயாசம். அதுக்கு தேவையான பொருட்கள் அவள் நெய், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய், ஒரு கப் வெல்லம், 400 கிராம் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு கப் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது, நல்லா கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். இந்த அடுப்பில் பால் காய்ச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டு. சர்க்கரை வெள்ளமும் நல்லா கரையிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாலும் கொதிச்சிருச்சு, வெள்ளமும் கரைஞ்சிருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு, இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, இப்போ இதில் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கப் அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவள் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பால் சேருங்க. இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவள் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பால் நல்லா கொதிச்சு அவள் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வெளில ஊற்றணும். அடுப்பை ஆன் பண்ணிட்டு வெளில ஊற்றுனீங்கன்னா பால் தெரிஞ்சு போயிடும். நான் வந்து ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வெளில எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவை அப்படி எடுத்துக்கோ. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வெள்ளம் சேர்த்துக்கிடுறேன். ஆஃப் பண்ணி தான் வெள்ளை பாகு ஊற்றணும். இப்போ நான் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.